பேருண்மை என்ன தெரியுமா? மிக பெரும் சத்தியம் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பாரத தேசம் தன் இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு பிரதமர். அதற்காகத்தான் அந்த நாற்காலியில் வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது? அந்த கட்சியினுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கிறது? குறிப்பாக ஐயா மோடி அவர்கள் என்ன ஆட்சி செய்கிறார் என்றால், உரிமை மீட்கும் போராட்டம், விடுதலை போராட்டம் என்றால் இது பெருமையை மீட்கும் போராட்டம். இந்த பிரதமர் ஐயா மோடி செய்கிற இந்த போராட்டம் பெருமையை நிற்கிற போராட்டம். இட் இஸ் லெஸ் ஸ்பெக்டகுலர், இதுல பெரிய கவர்ச்சி இருக்காது, ஆனால் அதற்கு பின்னால உணர்ச்சி இருக்கும். பல பேர் கூட 9 ஆண்டு கால சாதனைகளை பற்றி பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், நான் உட்பட, என்ன சொல்கிறோம்? ஐயா மோடி 2 லட்சம் ரூபாய்க்கு வீடு கொடுக்கிறாரு சாதனை, 12,000 ரூபாய்க்கு கழிவறை கட்டி கொடுக்கிறாரு சாதனை, ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக வீட்டு வாசல்லே வந்து குடிக்க தண்ணி கொடுக்கிறாரு சாதனை, இன்னைக்கு இந்தியாவில் மின்சாரம் இல்லாத கிராமங்களே இல்லை சாதனை, இன்னும் சிறிது காலத்தில் மின்சாரம் இல்லாத வீடுகளே இல்லை என்கிற நிலை இந்தியாவில் உருவாக போறது சாதனை, உலகத்தரமான சாலைகள் சாதனை, எல்லாருக்கும் ரேஷன்ல அரிசி கொடுக்கிறார் ஐயா, 140 கோடி மக்களுக்கு அரிசி கொடுக்கிறாரு, பருப்பு கொடுக்கிறாரு, உணவு கொடுக்கிறாரு, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உணவு ஊட்டுவது மாத்திரம் அரசியல் அல்ல, உணவு ஊட்டுவது மாத்திரம் அரசியல் அல்ல, நாம் நம்புகிற ஒரு தத்துவம் உணர்வு ஊட்டுவதுதான் அரசியல் என்று நினைக்கிறோம். தமிழை தமிழ்நாட்டிற்கு வெளியில தமிழ் மொழியை எடுத்து சென்ற ஒரே பிரதமர் ஐயா நரேந்திர மோடி தான். சாதாரண மக்களை மிக பெரும் விருதுகளுக்கு முன்னால் இணைக்கிற ஒரு பிரதமரை பார்க்கிறோம். இன்று மாநிலத்தோடு மாநிலங்களை இணைக்கிற பிரதமர், தமிழை இந்தியாவெல்லாம் இணைக்கிற பிரதமர், வடகிழக்கு மாகாணங்களை ஒட்டுமொத்த தேசத்தோடு இணைக்கிற பிரதமர், நதிகளை இணைக்கிற பிரதமர், சாதாரண மக்களை வங்கிகளோடு இணைக்கிற ஒரு பிரதமர், இப்படி எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு பிரதமர் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்ல? அது எல்லாவற்றையும் விட இந்த தேசத்தின் பெருமையை மீட்டெடுக்கிற ஒரே காரணத்தினாலதான் நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. அந்த பெருமையை மீட்டெடுக்கிற பிரதமர் இருக்கணும், இந்தியா மோடிஃபைடு என்று சொல்லுகிறோம். வரக்கூடிய 2026 தமிழக சட்டமன்றத்தில் தாமரை செங்கோல் தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி செய்ய போகிறது. பாரத் மாதா கீ.